கங்கா உயிரோட இருக்கணும்னா நீ அவளை டைவர்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா அவளை நானே கொன்னுடுவேன். கங்காவை கொல்லணும் சொல்றியே, அருணுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வேண்டாமா? அந்த இடத்துக்கு தான் தேவி பொண்ணு சாந்தி இருக்காளே, நீ சாந்தியதா கைப்பிடிக்கணும். அருண், சாந்தி தான் உனக்கு பொருத்தமா இருப்பா, சாந்தியதா எனக்கு பிடிச்சிருக்கு. சாந்திய நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் இந்த வீட்டை விட்டு நான் போவேன். சாந்தியதா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லு. உனக்கு உன் தேவி அத்தை வேணும்னா கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லுங்க மாப்பிள, என்னை காப்பாத்துங்க மாப்பிள, மாப்பிள பிளீஸ் மாப்பிள. கங்கா முக்கியமா, உன் அத்தை முக்கியமா? என் உயிர் உங்க கையில தான் இருக்கு மாப்பிள, என்ன கை விட்டுறாதீங்க மாப்பிள, பிளீஸ் மாப்பிள. ஏண்டா யோசிக்கிற, சாந்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. நீ பேசாம இருக்க இருக்க எனக்கு உக்கரம் ஏறிக்கிட்டே இருக்கு. என் உக்கரத்தை காட்டினா நீ தாங்க மாட்டே. மாப்பிள, ஆவிய தயவு செஞ்சு கோவப்பட வைக்காதீங்க மாப்பிள. ஆவி குத்தம் சாமி குத்தத்துக்கும் மேல மாப்பிள. ப்ளீஸ் மாப்பிள, ஹாவிய டென்ஷன் பண்ணாம சாந்திய கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லுங்க மாப்பிள, ப்ளீஸ் மாப்பிள, ப்ளீஸ். நீ எதுவும் பேச மாட்டேங்கிற, புருஷன் ஆச்சேன்னு உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கறேன், அதுக்குள்ள தேவி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. இல்ல கங்காவும் இருக்க மாட்டா, தேவியும் இருக்க மாட்டா, ஒரே நேரத்துல ரெட்ட கொலை பண்ணிடுவேன். ஜானகி, என் பொண்டாட்டிய இப்படி வாட்டி வதைக்கிறீங்க, இது நியாயமா? எப்பவும் நெஞ்ச நிமித்துக்கிட்டு நிக்கிறவள இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு விழ வைக்கிறீங்க. ஜானகி ஆவியால தேவியோட நிலைமை இருக்க இருக்க மோசமாகிட்டே போகுது மாப்பிள, விபரீதமா ஏதாவது நடக்கிறதுக்குள்ள ஏதாவது பண்ணி ஆகணும் மாப்பிள. நம்பிட்டாங்க நம்பிட்டாங்க, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சொல்லி ஏமாத்திரியா, உனக்கு இருக்குடி ஒரு நாளைக்கு. மாப்பிள வெளியில கிளம்பிட்டீங்களா? ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கு, இதோ வந்துடுறேன். என்ன மாமா பண்ண போறீங்க? இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. அமாவாசை நாள்ல உச்ச நாழிகையில, அதாவது சரியாயிட்டு 12 மணிலிருந்து 12:05 வரைக்கும் நந்தினி அதோட கட்டுக்கடங்காத சக்தியோட இருக்கும். அத சுத்தி போலன்னு இருக்க சொன்ன மாப்பிள. அம்மா கங்கா. அப்பா, சாமி படத்துக்குள்ள பூசணிக்காய் வச்சிருக்கமா, அது கொஞ்சம் எடுத்துருவாமா? நான் பூசணிக்காய தொட்டா தேவி அம்மா அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க, நீங்களே போய் எடுத்துக்கோங்கப்பா.
அட மாப்பிள்ள வெளில கிளம்பிட்டு இருக்காருமா, சுத்தி போடணும், கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துருவோமா. சரிங்கப்பா. ஆ கங்கா, அப்படியே அதை கத்தி எடுத்துட்டு வந்துருமா. அந்த கத்தியால காம்புக்கு பதில் நாளா கீறி விடுமா? அறுக்கிறதுக்கு எல்லாம் எனக்கு வராதுப்பா. அட என்னமா நீ, பழாப்பழத்தையும் ஒரே ஆளா அறுத்துருவ, பூசணிக்காய் இருக்க வராதுன்னு சொல்ற? இதெல்லாம் வழக்கமா நீங்க தானே பண்ணுவீங்க, நீங்களே பண்ணிடுங்கப்பா. இது வரைக்கும் வழக்கமா நான் பண்ணிதான் எதுவும் சரியா வரமாட்டேங்குதம்மா. என் ராசி சரியில்லைம்மா, உன் ராசி தான் இந்த வீட்டுக்கு சரியா வரும். முதல்ல நீ அருமா. நல்லபடியா சாமி கும்பிட்டு உங்க கையால இந்த காசி குங்குமத்தையும் பூசணிக்காய் குள்ள போட்டுருமா. உன் கையால எடுத்துக்கொடுமா. ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க மாப்பிள. ஆ எத்தனையோ வருஷமா அமாவாசைக்கு பூசிக்க சுத்தி உடைச்சிருக்கமா, ஆனா இன்னைக்கு மாதிரி என்னைக்கு நான் பார்த்தது இல்லம்மா. ஏன்பா, பூசணிக்கா சரியா உடையலையா? உடையாம இருந்தா கூட பரவாயில்லம்மா, ஆனா காய் முழுக்க கருகையில் போயிருந்துச்சு. என்ன நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அந்த ஆண்டவன் தான் யாருக்கும் எது வரவும் காப்பாத்தணுமா. அமாவாசையில என் முத வலிய தீக்க சாமி, இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, நீங்க தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும். நீ ஒன்னும் கவலைப்படாத, தேவி சொல்றத வச்சும் நீ சொல்றத வச்சும் ஞான ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஜானகியோட ஆவிய பூஜையில உட்கார வச்சு ஆவியோட தற்போதைய நிலைமைய தெரிஞ்சுக்கிட்டது தம்புரான். தம்புரான் கிட்ட விசாரிச்சாதான் ஜானகி ஆவிய பத்தி ஞான ஒரு கணக்குக்கு வர முடியும். அதனால நாம இப்ப அவசரப்பட வேண்டாம். இப்போதைக்கு தம்புரானை என்னால கான்டாக்ட் பண்ண முடியல. நீங்க எப்ப அவர்கிட்ட பேசுறது, இதுக்கு எப்ப ஒரு வழி கிடைக்கிறது? என்னால நிம்மதியாவே இருக்க முடியல சாமி. ஜானகியாவே நடந்துக்கிறத பார்க்கும் போது கங்காவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமி. நீங்க தான் ஏதாவது ஒரு நல்ல வழிய சொல்லணும். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். கங்காவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு
அருண் மாப்பிள்ளைய பயப்பட வைக்கணும் திட்டம் போட்ட அதே மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கங்காவை கொலை பண்ணா அந்த கொலைப்பழி ஜானகி அவை மேல விழுந்துரும். ஐயோ, என் பிளான் ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்பா சரிங்க சாமி. ஜோடியா தானே ஆடிக்கிட்டு வந்த, ஏன் தேவி அடிக்கிற? இந்த ஜானகிக்கு ஜோடி நீயாடா? ஜானகியா நீ? ஆமாடா, தெரியாம சொல்லிட்டேன், சாரிம்மா. முழிக்கிறத பாரு. அப்பா, தேவியா இருந்தாலும் அடிக்கிறா, ஜானகியா இருந்தாலும் அடிக்கிறாளே. சபதத்தை நிறைவேற்றி உங்களை பெருமைப்படுத்த போறேன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? நீங்களும் அதே சந்தோஷத்தோட வேடிக்கை பாருங்க. உங்க கண் குளிர்ற மாதிரி நாக வேட்டையை நடத்தி காட்டுறேன். இன்னைக்கு விழ போற மொத வலி
பாருங்க. என்னங்க, தூங்கலையா? என்னமோ தெரியலங்க, ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? நான் இருக்கேன்ல. வெளியில வரவழைக்க தாண்டா உன்னை எழுப்பி விட்டுருக்கேன், பயப்படல. என்ன யோசிக்கிற? உனக்கு பயமா இருந்தா என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. உங்களை ஏன் தொந்தரவு பண்ணு தான் கூப்பிடல. இதுல என்ன தொந்தரவு? ரூம்ல படுக்கிறதுக்கு பதிலா அவுட் ஹவுஸ்ல படுக்க போறேன். அவுட் ஹவுஸ்ல படுக்க போறீங்களா? நீ பயந்துகிட்டு இருக்கிறப்போ உனக்கு பக்கத்துல நான் இருந்தா தானே உனக்கு தைரியமா இருக்கும். நான் உனக்கு துணையா இருக்கேன், வா வந்து தூங்கு, வா போலாம். தூங்கு கங்கா. என்ன? இல்ல, நீங்க இருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு தூங்குற நேரமா வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்த. உங்ககிட்ட பணத்தை வாங்குறதுக்கு எனக்கு இதை விட்டா வேற வழியே தெரியல. இந்த நேரத்துல எல்லாம் பணத்தை எடுத்து கொடுக்க முடியாது. கிளம்பு, நான் ரெடி பண்ணிட்டு போன் பண்றேன். நான் பண்ற போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எங்க போன் பண்ண போறீங்க? நீங்க ரெடி பண்ற வரைக்கும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கே நீங்க பணத்தை கொடுத்துதான் ஆகணும். எனக்கு இருக்கிற அவசரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ. உங்க அவசரம் எனக்கு புரியுது. புருஷனோடு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல நான் இடைஞ்சலா வந்துட்டேன் தானே டென்ஷன் ஆகுறீங்க. ஹிம்சை பண்ணிட்டு இருக்க எனக்கு நேரம் போயிட்டு இருக்க. போன்னு சொல்றல, போய் தொல. நீங்க இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பணத்தை வாங்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். இப்ப தர முடியாதுன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? பேசி பேசி நெருக்கடி கொடுக்காம போய் தொலடி வா.
இருந்து போறதா இருந்தா பணத்தோட தான் போவேன். இல்ல உன் யோகிதை என்னன்னு வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயும் புட்டு புட்டு வச்சுட்டு தான் போவேன். எது உனக்கு வசதி? ஐயோ, லதா என்ன படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கே. நான் உனக்கு நாளைக்கு கண்டிப்பா பணம் கொடுக்குறேன். இப்ப போயிட்டு வா. இனி உன் வார்த்தையை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. நீ பணம் தர தரன்னு சொல்லி கழுத்துறதுக்கு நீ பண்ண தப்ப எல்லார்கிட்டயும் சொல்லி அம்பலப்படுத்திட்டு போனாதான் என் மனசு ஆறும். வாடி கோயை விடு. என்ன கோபமா மறைச்சா நான் பயந்துடுவேனா? இந்த முறப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன்னை போட்டு கொடுக்கறது போட்டு கொடுக்கறது தான். வா.